ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு பீஸாக்கு பதில் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை இல்லைனா 3 முட்டை எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு வந்து நல்லா கரையணும், லேயர் லேயராக இல்லாமல் நல்லா பால் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்துட்டு உங்ககிட்ட வந்து நெய் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பட்டர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து நெய் எடுத்துருக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பெரிய வெங்காயத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, நான் அதனால் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய், அதுவும் வந்துட்டு நல்லா லென்த்தியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து லைட்டாக வந்துட்டு உப்பு போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை, லைட்டாக வந்துட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லைங்களா, அது வந்து எல்லா சைடும் படுற மாதிரி ஒரே இடத்துல ஊற்றிடாமல் எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஊற்றி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை வந்து எல்லா சைடும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நல்லா தூவி விடுறேன். நீங்கள் வந்துட்டு பூண்டை வந்து துருவியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் எல்லா சைடும் நல்லா போட்டு விடுங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சீஸ் போட்டால் தான் இதை வந்து குழந்தைங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு பீஸா மாதிரி இருக்கும். நான் வந்து சீஸ் வந்து துருவியும் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஸ்லைஸாகவும் போட்டிருக்கிறேன். பாருங்கள், அது ஒன்று வந்து துருவியும் போட்டிருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சில்லியை வந்து நல்லா ரெட் சில்லியை வந்து குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைங்க, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா அடியில் தீஞ்சிரும். செகண்ட் வந்து சீஸும் மெல்ட் ஆகணுங்க, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான டைமுங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம பெரட்டியெல்லாம் போட வேணாம், அப்படியே இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.